அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். சங்கரன் அவர்கள் எழுதிய அவளும் தாய்தான் என்ற சிறுகதையை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1950களில் வெளிவந்த ஒரு கதை. சின்ன வயசுல குழந்தைகளோட மனசுல பதியிற சில எண்ணங்கள் மாறாம பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ஒரு கதை இது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். ஆஃபீஸிலிருந்து திரும்பி அப்போது தான் வீட்டிற்குள் நுழைந்தேன். உங்கள் சித்தி வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரி இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போனான் என்று ஒரு நீண்ட பிரசங்கத்துக்கு ஆயத்தம் செய்பவளை போல் ஆரம்பித்தாள் மங்களம். அப்போது தான் களைத்து சோர்ந்து அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்திருந்த ராமகிருஷ்ணன் கோட்டை கலற்றியவாறே அசுவாரஸ்யமாக என்றான். உங்கள் சித்திக்கு உடம்பு ரொம்பவும் முடியாமல் இருக்குதான். இன்னைக்கு பொழுது தாண்டதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாராம். உங்களை கட்டாயம் உடனே வர சொன்னாங்களாம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணுமா? தான் சொல்லிக்கொண்டே போக ராமகிருஷ்ணன் குழந்தை கதை கேட்பது போல் போட்டுக்கொண்டிருப்பதை கேட்டு மங்களத்துக்கே எரிச்சல் வந்து விட்டது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பெருமாள் மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்களே, சொல்றது ஏதாவது காதல விழுதா என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டாள். நீ தான் 8 கேட்குற மாதிரி கத்துறியே, காதல விழாம இருக்குமா என்றான் ராமகிருஷ்ணன். அவனுடைய குரலில் எந்தவித உணர்ச்சியும் தொனிக்கவில்லை. வேறு ஒரு சமயமாக இருந்திருந்தால் ராமகிருஷ்ணன் சொன்னதை கேட்டு அவள் கண்ணை கசக்கி கொண்டு கண்ணீர் விட ஆரம்பித்திருப்பாள். ஆனால் இப்போது சந்தர்ப்பம் சரியாக இல்லாததால் கூட பிறந்த குணத்தை கூட தன்னை மீறி எழுந்து விடாமல் கட்டுப்படுத்தி கொண்டாள். ராமகிருஷ்ணன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். என்ன செய்ய போறீங்க இப்போ என்ற மங்களத்தின் கேள்வி அவனை உசுப்பியது. ஒன்னும் செய்ய போறதில்ல என்றான் விரக்தியுடன். போகாம இருந்தா நல்லா இருக்குமா என்று கேட்டாள் மங்களம். போகாட்டா என்ன, தலையா முழுகிரும். என்னதான் இருந்தாலும் 15 உங்களை வளர்த்தவ, அவளும் உங்களுக்கு தாய் மாதிரி தானே. தாயா தாய், அவ செய்த வஞ்சகத்துக்கு என்று நரநரவென்று பல்லை கடித்தான் ராமகிருஷ்ணன். ஏற்கனவே பொண்டாட்டி வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாம செய்துட்டான்னு சொல்லிக்கிறாங்க, இப்போ வேற நீங்க போகலன்னா? அவளால் சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை. அவளுடைய குரல் தளதளத்தது, வார்த்தைகள் நெஞ்சுடன் நின்றுவிட்டது. எத்தனை முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை பொத்து கொண்டு வந்தது. அவள் சொன்ன அத்தனையையும் கேட்டுக்கொண்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தான் ராமகிருஷ்ணன். 15 காலம் தன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டதற்காகவாவது போக வேண்டாமா என்ற எண்ணம் அவனுக்கும் ஏற்படத்தான் செய்தது. தீர்மானமான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் குழம்பி கிடந்தது அவன் மனம். நீங்க கட்டாயம் போகத்தான் வேணும், உடனே கிளம்புங்க என்று ஒரு குழந்தையை விரட்டுவது போல் மங்களம் சொன்னாள். எதுவும் பேசாமல் காப்பியை குடித்துவிட்டு ராமகிருஷ்ணன் கிளம்பினான். வாசல் கதவை தாண்டியவன் எதையோ நினைத்து கொண்டு திரும்பினான். அவசியமானா உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீயும் வந்து சேரு என்று சொல்லிவிட்டு போனான். பலவிதமான நினைவுகள் அவன் மனதில் அலைமோதி கொண்டிருந்தன. ஒரு யந்திரம் போல் அவன் சென்று கொண்டிருந்தான். ராமகிருஷ்ணனின் தாய் அவனுக்கு 8 இருக்கும்போதே இறந்து போனாள். பெற்ற தாயை பறிகொடுத்து விட்ட நின்ற அந்த சமயத்திலிருந்தே சித்தி என்றால் இரக்கமற்ற ராட்சசியாகத்தான் இருப்பாள் என்ற எண்ணம் ராமகிருஷ்ணனுடைய இளம் மனதில் படிந்துவிட்டது. வளரும் குழந்தைக்கு ஆதரவு வேண்டுமே என்பதற்காகவும் தனக்கு சமைத்து போட ஒரு ஆள் தேவை என்பதற்காகவும் அவனுடைய தந்தை சுவாமிநாதன் மறு வருஷமே 2 ஜானகியை கல்யாணம் செய்து கொண்டார். ராமகிருஷ்ணனின் தந்தை சாமிநாதன் பரம்பரையாக வசதியுள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். ஒருவனிடம் கை கட்டி வேலை பார்ப்பதா என்ற அசட்டு கௌரவம் அவருடைய மனதில் இருந்தது. முன்னோர்கள் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த செல்வத்தை லட்சியம் இல்லாமல் செலவு செய்து சுகவாசியாக காலந்தள்ளி வந்தார் அவர். மனைவி இறந்த பிறகு சொந்தமாக இருந்த நிலங்களையெல்லாம் விற்று ரொக்கமாக தன் கையிலேயே வைத்து கொண்டார். பேங்கில் போடக்கூட அவருக்கு அவநம்பிக்கை.
தன் வாழ்நாளில் அவர் எந்த உத்தியோகத்தையும் பார்த்ததில்லை. சித்தி வீட்டுக்கு வருவதற்கு முன்பு ஒரு வருஷ காலம் அடுத்த வீட்டு பாட்டியின் ஆதரவிலேயே வளர்ந்தான் ராமகிருஷ்ணன். அந்த பாட்டி சாமிநாதனுக்கு தூரத்து உறவு. அவள் ராமகிருஷ்ணனை அன்புடனும் ஆதரவுடனும் வளர்த்தாள். ஆனால் இளம் வயதில் என்றென்றுமே அழியாத வகையில் சில போதனைகளையும் ஏற்றிவிட்டாள். அவன் அப்பனுக்கு என்ன, நாளைக்கே இன்னொருத்தியை கட்டிக்கிட்டு வந்துடுவான். அப்புறம் இந்த குழந்தை எப்படி வளரப்போகுதோ, என்னவெல்லாம் கஷ்டப்பட போகுதோ என்று போவோர் வருவோரிடமெல்லாம் குழந்தையை வைத்து கொண்டு ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பாள். அவள் சொல்லுகிற அத்தனையையும் புரிந்து கொள்ள அந்த குழந்தையினால் முடியாத போதிலும், சித்தி என்றால் இரக்கமற்ற ராட்சசியாகத்தான் இருப்பாள் என்ற எண்ணம் அசைக்க முடியாத விதத்தில் அவன் உள்ளத்தில் உறுதிப்பட்டு விட்டது. ஒரு நாள் சித்தியும் வந்துவிட்டாள். அதுவரையில் அவன் தன் மனதில் உருவகப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த சித்திக்கும் நிஜமான சித்திக்கும் எவ்வளவோ வித்தியாசம். வரப்போகிற சித்தி பூதத்தை போல் கோரமாக இருப்பாள் என்று அவனுடைய பிஞ்சு உள்ளம் கற்பனை செய்திருந்தது. ஆனால் அவள் தேவதையைப் போல் இருந்தாள். ஆனாலும் அவன் சித்தியின் அந்த தோற்றத்தைக் கண்டு ஏமாந்து விடவில்லை. குழந்தை ராமகிருஷ்ணனின் அன்பை கவர சித்தி ஜானகி செய்த முயற்சிகளெல்லாம் வீணாகத்தான் போனது. தான் பெற்ற குழந்தையாயிருந்தால் கூட இவ்வளவு அன்புடன் வளர்த்திருப்பாளோ என்னவோ, கோபமாக அவள் ஒரு வார்த்தை கூட அவனை சொன்னதில்லை. எல்லை மீறி ராமகிருஷ்ணன் பொறுமையை சோதித்த சமயத்தில் கூட அவள் அடங்கி போனாளே என்று அவனிடம் கோபப்பட்டதில்லை. ராமகிருஷ்ணனிடம் பிடிவாதமும் முரட்டு குணங்களும் தான் வளர்ந்தன. எதையாவது நினைத்து கொண்டு அவன் சாப்பிட முரண்டு செய்யும் போதெல்லாம், நீதான் அவனை ஏதோ சொல்லியிருப்ப என்று ஜானகியை பார்த்து சாமிநாதன் தாறுமாறாக பேசுவார். சில சமயங்களில் கோபத்தில் அவளை அடித்துவிடவும் செய்வார். அப்படிப்பட்ட சமயங்களிலும் ஜானகி பொறுமையின் உருவமாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தாள். அவளும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய அப்பாவுக்கு ஒரே பெண்ணாக செல்லமாக வளர்ந்தவள்தான். அவளுடைய ஜாதகத்தில் ஏதோ தோஷம் என்று அவளை இரண்டாம் தாரமாக கொடுத்திருந்தார்கள். இப்படியே 8 வருஷங்கள் ஓடிப்போய்விட்டன. ராமகிருஷ்ணன் ஹைஸ்கூல் படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்தான். தானாகவே சிந்தித்து முடிவு செய்யும் அளவுக்கு அறிவு முதிர்ச்சி அடைந்தும் அவனுடைய இளம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட எண்ணம் குறையவோ மாறவோ இல்லை. அந்த சமயத்தில் அவனுடைய தந்தை திடீரென்று ஒரு நாள் கண்ணை மூடிவிட்டார். கணவன் இறந்ததும் கிராமத்திலிருந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒருவாறு தீர்த்துவிட்டு சென்னையில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ராமகிருஷ்ணனுக்கு சமைத்து போடுவதற்காக அவனுடைய வீட்டிற்கே வந்துவிட்டாள். மதுரையில் வந்து தன்னுடன் இருக்குமாறு அவளுடைய தந்தை கேட்டும் அவள் போகவில்லை. மாம்பலத்தில் ஒரு சிறிய வீட்டில் அவர்கள் இருவரும் குடியிருந்தார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் முன்பின் தெரியாத அந்நியர்களைப் போலத்தான் அவர்களுடைய உறவு இருந்தது. தன்னுடைய வயிற்றில் பிறக்காவிட்டாலும் அவன் தன் மகன் என்றே ஜானகி நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் ஒரு வேலைக்காரியின் ஸ்தானத்தை கூட அவளுக்கு அளிக்க முன்வரவில்லை. அவன் வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என்று தெரிந்து கொண்ட அவனுடைய நண்பர்களில் சிலர், உன் அப்பா உனக்குன்னு ஏதாவது சொத்து வைக்காம போயிருக்க மாட்டாரு, அவரோட சொத்தை எல்லாம் உன் சித்தி பிறந்த வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாளோ என்னவோ என்று பலவிதமாக சொன்னதை கேட்டு அவன் அதையே உண்மையாக நம்பிவிட்டான். அதை பற்றி ஜானகியிடம் கேட்ட போதெல்லாம் அவள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. அதனால் ஆத்திரமடைந்து அவன் தாறுமாறாக கத்தியதையெல்லாம் பொறுமையுடன் அவள் சகித்து கொண்டாள். கோர்ட்டிலே வழக்கு தொடருமாறு சிலர் யோசனை சொன்னார்கள். ஆனால் அவன் நெஞ்சம் அந்த அளவுக்கு துணியவில்லை. எப்படி இருந்தாலும் 15 வருஷங்கள் வளர்த்தவள், அப்படியே ஏமாற்றி அந்த சொத்தை எடுத்து கொண்டிருந்தாலும் அவளே அனுபவித்து விட்டு போகட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டான். படிப்பை முடித்துவிட்டு தானே ஒரு பெண்ணை தேடி கல்யாணமும் செய்து கொண்டான் அவன். ஒரு கம்பெனியில் அவனுக்கு உதவி மேனேஜர் வேலையும் கிடைத்தது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது அவனுடைய வருமானம். கல்யாணத்துக்கு பிறகு 1 மாதம் கூட அவன் சித்தியுடன் தங்கவில்லை. திருவல்லிக்கேணியில் தனியே ஒரு வீட்டை பார்த்து கொண்டு போய்விட்டான். ஜானகிக்கும் அவனுக்கும் இடையே இருந்த புகைச்சலை அறியாதவர்கள் பொண்டாட்டி வந்ததும் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாம செய்துட்டா என்று பேசிக்கொண்டார்கள். ராமகிருஷ்ணன் தனியே வந்து 4 வருஷங்கள் ஆகிவிட்டன.
இதற்கிடையில் ஒரு தடவை கூட அவன் சித்தி வீட்டுக்கு போனதில்லை. ஆனால் அவன் அலட்சியப்படுத்தியதையும் பொருட்படுத்தாமல் மாதம் ஒரு முறை ஜானகி மட்டும் அவனை வந்து பார்த்து விட்டு போவாள். சென்ற 6 மாத காலமாக ஜானகி படுத்த படுக்கையாகிவிட்டதால் அவள் அவனை பார்க்க வரவில்லை. நோயில் விழுந்து படுக்கையில் கிடந்த போதிலும் ராமகிருஷ்ணன் வருவான் வருவான் என்று எப்போதும் வாயில் புறத்தையே பார்த்து கொண்டிருப்பாள் ஜானகி. ஒருவேளை வராமலே இருந்துருவானோ, கடைசி தடவையா கூட அவனை பார்க்க முடியாம போயிருமோ என்று நினைத்து அவளுடைய இதயம் தாங்க முடியாத வேதனையை அடைந்தது. நிச்சயம் வருவான் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்வாள் அவள். உடல்நலம் இல்லாமல் இருந்த ஜானகிக்கு உதவியாக ஊரிலிருந்து அவளுடைய தாயார் வந்திருந்தாள். என்னென்னமோ வைத்தியம் செய்து பார்த்தும் வியாதி தீரவில்லை. இவங்களுக்கு வந்திருக்கிறது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. ஆனா நாள்பட்ட மனோவியாதின்னு தோணுது. எதுக்கும் நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டரை பார்க்கறது நல்லது என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் ஜானகி எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். தன்னுடைய வியாதி தீராத வியாதி என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ராமகிருஷ்ணன் அடிமேல் அடி வைத்து புது இடத்தில் நுழைவது போல் தயங்கியவாறே வீட்டிற்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் ஜானகியின் சோர்ந்து கிடந்த முகம் மலர்ந்தது. உறங்கி கிடந்த உணர்ச்சிகளெல்லாம் புத்துணர்ச்சி பெற்றன. வா தம்பி என்று வாய் நிறைய அழைத்தாள். அவளுக்கு அவன் இன்னும் குழந்தையாகவே தெரிந்தான். ஒரு யந்திரத்தை போல அவள் படுத்திருந்த கட்டிலுக்கு அருகிலிருந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தான் ராமகிருஷ்ணன். ஜானகி இருந்த நிலைமையை கண்டதும் கல்லாகி இருந்த அவனுடைய மனம் கூட கலங்கியது. ஆனாலும் அவள் முன் தன்னுடைய பலவீனத்தை காட்டக்கூடாது என்று அதை அடக்கிக் கொண்டான். எதுவும் பேசாமல் அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் ஜானகி. அவளுடைய கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. தம்பி, நான் என் மனசறிய உனக்கு எந்த துரோகமும் செய்ததில்லை என்று விம்மலுக்கிடையே அவள் சொன்னதை கேட்டு ராமகிருஷ்ணனுடைய உறுதி கலகலக்க ஆரம்பித்தது. மங்கிய அவளுடைய கண்களில் தாய் அன்பு நிறைந்திருப்பதை அவன் கண்டான். ஆனாலும் பேசாமல் இருந்தான். தன்னுடைய தலைமாட்டிலிருந்து ஒரு காகித உரையை அவள் எடுத்தாள். ஓ அப்பா உனக்கு வச்சிட்டு போனது இதுதான்ப்பா என்று அதை அவனிடம் கொடுத்தாள். ராமகிருஷ்ணன் அந்த கவரை பிரித்து பார்த்தான். மொத்தமாக 12,000 ரூபாய்க்கு அவன் தந்தை எழுதி கொடுத்திருந்த பிராமிசரி நோட்டுகள் தான் அவை. ஒன்றும் புரியாமல் அவன் விழித்தான். நீ வர்றதுக்குள்ள என் உயிர் போயிருமோன்னு பயந்துதான் விவரமா எல்லாத்தையும் இந்த கடிதத்தில் எழுதி வச்சிருக்கேன் என்று ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள். அந்த கடிதத்தில் குழந்தை ராமகிருஷ்ணனுக்கு, உன் அப்பா உனக்கு வைத்து விட்டு போன சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் எனக்கு எடுத்துக்கொண்டேன் என்று அடுத்தவர்கள் சொன்னதை கேட்டு நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். உன் அப்பா வைத்து விட்டு போனது 12,000 ரூபாய் கடன் மட்டும்தான். இருந்ததையெல்லாம் அவர் தன் காலத்திலேயே செலவழித்து விட்டார். வளர வேண்டிய பருவத்தில் உன்னுடைய மனதில் இந்த அதிர்ச்சி படக்கூடாதே என்பதற்காகத்தான் இதுவரை உன்னிடம் இதை சொல்லாமல் இருந்தேன். கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய நிலைமைக்கு இறங்கி பெரிய மனது வைத்து இவ்வளவு காலமாக அதை கேட்காமல் இருந்ததுடன் அந்த செய்தி உன்னுடைய காதுக்கும் எட்டாமல் பார்த்து கொண்டார்கள். கடனை தீர்க்கும் வரை உனக்கு இது தெரியக்கூடாது என்று இருந்தேன். சென்ற வருடம் என்னுடைய தந்தை காலமான பிறகு அவர் எனக்கு 30,000 ரூபாய் பணமாக விட்டு சென்றிருந்தார். அந்த பணத்தை வைத்து நமக்கு இருந்த கடன்களையெல்லாம் அடைத்தேன். உன் அப்பா எழுதி கொடுத்திருந்த புரோநோட்டுகளையும் திரும்ப வாங்கி வந்தேன். உன்னை நான் எந்த விதத்திலும் ஏமாற்றவில்லை. நீ எனக்கு தாயின் ஸ்தானத்தை கொடுக்காவிட்டாலும் என்றைக்குமே எனக்கு நீ என் பிள்ளைதான். இப்படிக்கு ஜானகி என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கனவுலகில் இருப்பவனைப் போல் அந்த கடிதத்தை படித்தான் ராமகிருஷ்ணன். போர்க்களம் போல் அவனுடைய உள்ளம் குமுறி கொண்டிருந்தது. அவனால் பேச முடியவில்லை. அவளுடைய முகத்தை பார்த்தான். இப்போது அவள் அழுது கொண்டிருக்கவில்லை. அவளுடைய முகத்தில் ஒரு அசாதாரணமான பிரகாசம் தெரிந்தது. தம்பி, நான் உனக்கு கொடுத்துட்டு போற ஒரே ஆஸ்தி இதுதான் என்று ஒரு பேங்க் பாஸ் புத்தகம் ஒன்றை அவனிடம் கொடுத்தாள். நடுங்கும் கைகளுடன் அதை பிரித்து பார்த்தான் ராமகிருஷ்ணன். அவன் பேரில் 10,000 ரூபாய் பேங்கில் கட்டப்பட்டிருந்தது. சித்தியின் பெருந்தன்மையையும்
தியாக மனசையும் தான் அவளுக்கு இழைத்த கொடுமைகளையும் நினைக்கும் போது அவன் நெஞ்சமே வெடித்துவிடும் போலிருந்தது. அச்சமயம் அழுவதை தவிர வேறெதுவும் அவனுக்கு தோன்றவில்லை. என்னென்னவோ பேச வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் வார்த்தைகள் நெஞ்சுடன் நின்று விட்டன. தம்பி, இந்த வீட்டையும் உன் பேர்ல வாங்கிட்டேன்பா. இனிமே நீ வாடகை வீட்டில் இருக்க வேண்டாம், இங்கேயே வந்து இருக்கலாம் என்றாள் ஜானகி. பலவந்தமாக தன்னிடமிருந்து பிரித்து இழுத்துச் செல்லப்படும் தாய்ப்பசுவை பார்த்து ஒரு கன்று அலறுவதைப் போல் அம்மா என்று அலறினான் ராமகிருஷ்ணன். அவனுடைய உள்ளத்தில் குமுறிய உணர்ச்சிகளெல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து அந்த ஒரே வார்த்தையில் வெளிப்பட்டன. இதற்கு முன் அவன் ஜானகியை சித்தி என்று சில தடவைகள் அழைத்திருக்கிறான். அம்மா என்று அழைத்தது அதுதான் முதல் தடவை. அந்த வார்த்தைக்காகவே ஏங்கியது போல அந்த ஒரே வார்த்தையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை கண்டுவிட்ட ஜானகி தன் கண்களை மூடிவிட்டாள். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.